வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவது எப்போது என்பது குறித்து அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். முழுவவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து சற்று முன் தெரிவித்துள்ளார். ஸோ இவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள். திமுக ஆட்சியின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார். தேனி அள்ளி நகரத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஐ பெரியசாமி அவர்கள், இன்னும் ஓராண்டில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நகராட்சி பேரூராட்சிகளில் 100 நாள் வேலைத்திட்டம் கொண்டு வரப்படும். கூட்டுறவுத்துறை நெடுஞ்சாலைத்துறைகளில் 5000 பணியிடங்கள் 6 மாதங்களில் எந்தவித இடையூறுமின்றி தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சத்துணவு பணியாளர் பணியிடங்களும் நிரப்பப்படும். அனைவருக்கும் வேலைவாய்ப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார். தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதியுதவித் தொகை வழங்கும் திட்டத்தின்படி கட்டாயம் நிதியுதவி வழங்கப்படும். அதிமுக தலைமை இல்லாத கட்சி அந்த கட்சி இனி காணாமல் போய்விடும். 20 ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர் ராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கல அப்படின்னா நானே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு ஆர் ராசா சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் எல்லாத்துக்கும் முன்னோடி நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்போது நிதி நிலைமை சரி இல்லை, நிதி நிலைமை எப்போ சரியாகுதோ ஸோ அப்போ தான் இதை கொடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. 2 கோடி மக்கள் ஒவ்வொரு மாதமும் 4000 கோடி தேவைப்படும். ஒவ்வொரு மாதம் இவங்க கடத்தினாலும் கவர்மெண்ட்டுக்கு 4000 கோடி மிச்சம். ஸோ என்னோடய ஒப்பீனியன், 5 வருஷம் முடிய போகுது, கடைசி மாதம் ஏன்னா கடைசி மாதத்துக்கு முந்தின மாதம் இவங்க கொடுத்துட்டு ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது எனக்கு.